வணக்கம் மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, அறிவியல் சமூக அறிவியல் பாடங்களுக்கான பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கு, தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு என்ன பாடம் பார்க்க போறோம்னா, அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும் என்ற 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தில் தரப்பட்டுள்ள ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்ப்போமா? முதலில் சரியான விடையை தேர்வு செய்க. 1. ஒரு தத்துவ பிரிவை நிறுவிய டேஷ் எளிமைக்கும் தன்னல மறுப்பிற்கும் உதாரணமாக விளங்கினார். யார் விளங்கினார்? புத்தர் விளங்கினார். 2. மகாவீரரின் போதனைகளால் ஈர்க்கப்பட்ட மகத அரசர் டேஷ். சரியான விடை பிம்பிசாரர். 3. வடக்கில் காபூல் பள்ளத்தாக்கிலிருந்து தெற்கில் கோதாவரி வரை பரவியிருந்த வட இந்தியாவில் டேஷ் எனப்பட்ட 16 மாநிலங்களின் அரசுகளின் எழுச்சி ஏற்பட்டது. சரியான விடை மகாஜனபதங்கள். மகாஜனபதங்கள். 4. மும்மணிகள் அதாவது திரிரத்னா. மும்மணிகள் என்ற 3 கொள்கைகளை போதித்தவர் டேஷ். விடை மகாவீரர். 5. மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த செய்திகளை தன் குறிப்புகளால் அளித்தவர். சரியான விடை மெகஸ்தனிஸ். 6. சரியா தவறா அப்படின்னு பார்த்துட்டு சரியான விடையை நாம் தேர்ந்தெடுக்கலாம். சரியா? 1. மகத அரசர்களின் கீழ் இருந்த மகா மாத்திரேயர்கள் அமைச்சர்களுக்கு செயலாளர்களாக செயல்பட்டார்கள். இது தவறு. ஏன்னா மகத அரசன் வந்திருக்க கூடாது, மௌரிய அரசன் இருந்திருந்தா இது சரியா இருந்திருக்கும். இப்ப தவறுன்னு போட்டுக்கலாம். 2. மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா என்னும் வரலாற்று குறிப்பு மௌரிய ஆட்சி அமைப்பு மற்றும் சமூகம் குறித்த ஆவணமாக விளங்குகிறது. இது சரிதான். 3. ஒரு பேரரசை கட்டமைக்க நந்தர் செய்த முயற்சியை மௌரிய அரசை உருவாக்கிய அசோகர் தடுத்து நிறுத்தினார். இது தவறு. அசோகர் தடுத்து நிறுத்தல, சந்திரகுப்தர் தான் தடுத்து நிறுத்தினார். அதனால இதை நாம தவறு என்று போட்டுக்கொள்ளலாம். 4. மரபுகளின்படி சந்திரகுப்தர் அவரது வாழ்வின் இறுதியில் புத்த சமயத்தின் தீவிரமான ஆதரவாளராக இருந்தார். இதுவும் தவறு. ஏன்னா அவர் புத்த சமயத்தின் ஆதரவாளராக இல்ல, சமண மதத்தின் ஆதரவாளராகத்தான் இருந்தார். அதனால இதையும் நாம தவறு என்று எடுத்துக்கொள்ளலாம். இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது எது சரியான விடை? செகண்ட் ஆப்ஷன், 2 சரி அப்படின்னு இருக்கலையா, அதை நாம் சரியான விடையாக தேர்ந்தெடுக்கலாம். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த பிரார்த்தனைகளும் மரபு வழி கதைகளும் அடங்கிய புனித இலக்கிய தொகுப்பு டேஷ் ஆகும். விடை ஜெண்ட் அவஸ்தா ஆகும். ஜெண்ட் அவஸ்தா. 2. கோடிட்ட இடம் வந்து வாக்கிய அமைப்பு சரியான முறையில இல்ல, அத சரியான முறையில அமைச்சு கொடுக்கறேன், அதுக்கேத்த மாதிரி எழுதிக்கோங்க. 2. கங்கை சமவெளி வேளாண்மைக்கு டேஷ் தேவை அவசியமானது, இப்படி எழுதிக்கோங்க. இப்ப நாம எப்படி விடை எழுதலாம்னா, கங்கை சமவெளி வேளாண்மைக்கு இரும்பு கலப்பையின் தேவை அவசியமானது, இப்படி விடை எழுதலாம். 3. டேஷ் தீர்த்தங்கர்களின் நீண்ட மரபில் வந்தவர் என்றும் 24வது மற்றும் கடைசி தீர்த்தங்கரர் என்றும் சமணர்கள் நம்புகிறார்கள். யார நம்புறாங்க? வர்த்தமான மகாவீரர். இவரைத்தான் வந்து 24வது தீர்த்தங்கரர் என்றும் நம்புகிறார்கள், கடைசி தீர்த்தங்கரர் என்றும் நம்புகிறார்கள், தீர்த்தங்கரர்களின் நீண்ட மரபில் வந்தவர் என்றும் நம்புகிறார்கள். விடை மகாவீரர். 4. புத்தருக்கு ஞானோதயம் ஏற்பட்ட இடத்தில் கட்டப்பட்டுள்ள மகாபோதி கோயில் இன்றும் டேஷில் உள்ளது. எங்க இருக்குன்னா, பீகாரில் உள்ள புத்தகயாவில் உள்ளது. 5. மௌரிய பேரரசை பற்றியும் குறிப்பாக அசோகரின் தர்மம் சார்ந்த ஆட்சியை பற்றியும் அறிந்து கொள்ள டேஷ் பாறை குறிப்புகள் பெரிதும் உதவுகின்றன. விடை 33 பாறை குறிப்புகள் பெரிதும் உதவுகின்றன. அடுத்தது சரியான கூற்றை தேர்வு செய்க. 1. முதல்ல என்ன கொடுத்திருக்காங்க? வெண்கல கருவிகளின் வரவால் கங்கை ஆற்றங்கரையில் இருந்த அடர்த்தியான காடுகளை அகற்றுவது எளிதானது. இது தவறு. வெண்கல கருவிகள் கிடையாது, இரும்பு கருவிகள்னு வந்திருந்தா நாம ஓரளவுக்கு இத சரியான கூற்றாக தேர்ந்தெடுத்திருக்கலாம். இப்ப தவறு என்று போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது ஆசீவகம் மேற்கு இந்தியாவில் சிறு அளவில் பரவி இருந்தது. இதுவும் தவறு. ஏன்னா ஆசீவகம் வந்து தென்னிந்தியாவில் தான் சிறு அளவில் பரவி இருந்தது. அடுத்தது 3வது ஆப்ஷன், குறிப்பிட்ட இனக்குழுக்கள் ஆதிக்கம் செலுத்திய நிலத்தொகுதிகள் மௌரியர்களுக்கு முற்பட்ட அரசுகள் எனப்பட்டன. இதுவும் தவறு.
இந்த மாதிரியான ஒரு கூற்று இல்லை. கடைசி ஆப்ஷன், இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் அரசுகளில் காசி, கோசலம், மகதம் ஆகியவை வலிமை படைத்தவையாக இருந்தன. இது சரி. ஆக எது சரினா கடைசி ஆப்ஷன் மட்டும்தான் சரி. அடுத்தது இரண்டாவது கூற்று, மகதத்தின் முதல் முக்கியமான அரசன் அஜாத சத்ரு. இது தவறு. யாரு முக்கியமான அரசன்னா பிம்பிசாரர் தான் முக்கியமான அரசன். அடுத்தது இரண்டாவது ஆப்ஷன், நிர்வாகத்துக்கான ஒரு விரிவான கட்டமைப்பை உருவாக்குவதில் பிம்பிசாரர் வெற்றிகரமாக செயல்பட்டார். ஆமா, இது சரி. அடுத்தது மூன்றாவது, வட இந்தியாவில் ஆட்சி செய்த சத்திரியர் அல்லாத அரச வம்சங்களில் முதலாம் அவர்கள் மௌரியர்கள் ஆகும். இது தவறு. நந்த வம்சத்தை தான் நாம் சரியானதாக எடுத்துக்கொள்ள முடியும். அதனால இப்ப இத தவறுன்னு போட்டுக்கோங்க. கடைசி என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு பேரரசுக்கான கட்டமைப்பை உருவாக்க நந்தர் மேற்கொண்ட முயற்சியை அசோகர் தடுத்து நிறுத்தினார். இதுவும் தவறு. ஏன்னா அசோகர் தடுக்கல, சந்திரகுப்தர் தான் தடுத்தார். அடுத்தது பொறுத்துக, என் வழி பாதை, இதனை தூய மனநிலையை அடைவதற்கான பாதை இதனோடு பொருத்தலாம். பாகுபலி, இதனை மிக உயரமான சமணசிலையோடு பொருத்தலாம். வசந்த மற்றும் இலையுதிர்கால வரலாற்று பதிவேடு, இதனை அரசியல் அறநெறிகளின் சட்டத்தொகுப்போடு பொருத்தலாம். ஜென்ட் அவெஸ்தா, இதனை சட்டங்களும் புராண கதைகளும் அடங்கிய புனித இலக்கியத்தோடு பொருத்தலாம். ரிஷபா, இவரை முதல் தீர்த்தங்கரோடு பொருத்தலாம். மாணவர்களே, இன்று நாம் அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும் என்ற 9ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் தரப்பட்ட ஒரு மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா, பபாய்.